வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமான வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 2 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு அதாவது ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதியில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் டெல்லி இந்த இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த மேலடுக்கு சுழற்சி, அதாவது கடந்த 18ஆம் தேதி தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுத்து அப்படியே காற்று சுழற்சியாக நீடித்து ஒடிசா சென்று தாழ்வு பகுதியாகி உள்ளே சென்று மெல்ல கடந்து உத்தரப்பிரதேசம் சென்று காற்று சுழற்சியாக நீடித்து தற்பொழுது செயலிழந்து கொண்டிருக்கிறது. அந்த காற்று சுழற்சி காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் நேபாள எல்லையோர பகுதிகளிலையும் பீகார் மாநில பகுதிகளிலையும் நேபாளத்திலும் அதேபோல் மேற்கு வங்கத்திலும் வங்கதேசத்திலும் வடகிழக்கு மாநிலங்களிலையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. அதேபோல் இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலிலிருந்து தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கிற காரணத்தினால குஜராத்தில் மழை, மகாராஷ்டிராவில் மழை, கோவாவில் மழை, கர்நாடகாவில் வடக்கு பகுதியில் மழை. இப்போ இந்த மழைப்பொழிவு கொடுத்து வருகிற நிலையில் வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் நேற்று முன்தினம் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகி நேற்றைக்கு அந்த மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக வந்து கடல் பகுதியில் கடல் மட்டத்திற்கு மேலே 5000 மீட்டர் உயரத்தில் அந்த காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வங்கக்கடலில் நல்ல மழைப்பொழிவு, தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்பசலன இடிமழைப்பொழிவு இந்த காற்று சுழற்சி ஏற்படுத்தி வருகிறது. இந்த காற்று சுழற்சியானது படிப்படியாக 5000 மீட்டரிலிருந்து 4000 மீட்டராகவும் 3000 மீட்டராகவும் 2500 மீட்டராகவும் 1000 மீட்டராகவும் படிப்படியாக இறங்கி வந்து இறுதியில் வரக்கூடிய 4-5 அதாவது ஜூலை 4, ஜூலை 5, ஜூலை 6 தேதிகளில் ஆந்திரப்பிரதேசக்காரையை ஒட்டி கீழடுக்கு சுழற்சியாக அமையும் என்பதனால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. மகாராஷ்டிரா குஜராத் வழியாக நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக கர்நாடகா கோவா பகுதியை நோக்கி திரும்பும். இன்று மாலையிலிருந்து கர்நாடகா கோவா பகுதிகளுக்கும் பிறகு கர்நாடகா கேரளா பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தீவிரப்படுத்தும். இன்றைக்கு மாலையிலிருந்து கேரளாவின் வடக்கு பகுதியில் மழைப்பொழிவு தீவிரமடையும். இன்று மதியத்திலிருந்து கர்நாடகாவில் மழைப்பொழிவு தீவிரமடையும். நாளையிலிருந்து ஒட்டுமொத்த கேரளாவில் பருவமழை தீவிரமடையும். நாளையிலிருந்து அதாவது ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை கேரளாவில் வலுத்த பலத்த மழைப்பொழிவு உண்டு. கர்நாடகாவில் இன்றிலிருந்தே வலுத்த பலத்த மழைப்பொழிவு 7ஆம் தேதி வரை உண்டு. 8ஆம் தேதி அது மீண்டும் மகாராஷ்டிரா பகுதிக்கு திரும்பிவிடும். குஜராத் பகுதிக்கு காரணம் என்னென்னா, தற்பொழுது உருவாகிடக்கூடிய காற்று சுழற்சி கடலோடு இணைந்த காற்று சுழற்சியை மாறி ஆந்திர பிரதேசம் சென்று தாழ்வு நிலையாகி ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் வழியாக குஜராத் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் என்பதனால் தமிழ்நாடு கேரளா வழியாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்று, கர்நாடகா ஆந்திர பகுதி வழியாக வங்கக்கடலுக்கு வரக்கூடிய காற்று என்பது கோவா மகாராஷ்டிரா குஜராத் வழியாக வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி திரும்பிவிடும். ஆகையினால் வரக்கூடிய 7ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் தேதி வரைக்கும் கேரளாவிற்கும் 7ஆம் தேதி வரைக்கும் கர்நாடகாவிற்கும் கன மிக கன மழைப்பொழிவு உண்டு. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன மிக கன மழைப்பொழிவு உண்டு. நீலகிரி மாவட்டம் மேற்கு சரிவு மற்றும் தெற்கு சரிவுக்கும் வால்பாறை பகுதிகளுக்கும் கன மிக கன மழைப்பொழிவு உண்டு. கணவாய் பகுதிகளுக்கும் கனமழை உண்டு. காற்று பகுதிகளுக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு உண்டு. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பசலன மழைப்பொழிவு வரக்கூடிய 2 நாட்களும் அதற்கு பிறகு காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை அனைத்து மாவட்டங்களுக்கும், தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவோடு இணைத்து தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் வலுத்திருக்கும். பிறகு படிப்படியாக இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் நெருங்கி வந்து ஆந்திர பிரதேசத்திற்கும் வலுப்பெற செய்யும். தென்மேற்கு பருவமழையை ஆந்திரா, தமிழ்நாடு அதாவது ஒட்டுமொத்த தென்னிந்தியாவிற்கு இப்பொழுது பருவமழை வலுக்க இருக்கிறது. பிறகு வட இந்தியாவிற்கு 7ஆம் தேதிக்கு மேல் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை வட இந்தியாவிலே வலுக்கும். இதனைத் தொடர்ந்து அடுத்த காற்று சுழற்சி வரக்கூடிய 12ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் உருவாகும். அது 13, 14, 15 தேதிகளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழைப்பொழிவும் காற்று சுழற்சியுடன் இணைந்த வெப்பச்சலன இடிமழைப்பொழிவும் பிற தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைய இருக்கிறது. ஆக 3 நாள் கேரளா அல்லது 4 நாள் கேரளா, 3 நாள் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதாவது கேரளா கர்நாடகா வழியாக 3 அல்லது 4 நாள் நுழையக்கூடிய காற்று கர்நாடகா குஜராத் மகாராஷ்டிரா கோவா வழியாக 3 நாள் நுழையும், 4 அல்லது 4 நாள் நுழையும். ஆக
வாரத்தில் பாதி நாள் கர்நாடகா கோவா வழியாக, கர்நாடகா கேரளா வழியாகவும், வாரத்தில் பாதி நாள் மகாராஷ்டிரா குஜராத் கோவா வழியாகவும் காற்று நுழையும் என்பதனால் தென்மேற்கு பருவமழை வாரத்திற்கு 3-4 நாள் வலுத்திருக்கும், பிறகு 4 நாள் தீவிரம் குறைந்திருக்கும். இப்படி வாரத்தில் 4 சுற்று குறைந்தபட்சம் 3 சுற்று மழைப்பிடிப்பு இருக்கும், 4 சுற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஜூன் மழையை விட ஜூலை மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தோம், அதே போல் அதிகரிக்க இருக்கிறது. ஜூலை விட ஆகஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறோம், நிச்சயமாக அதிகரிக்கும். ஆகஸ்ட் விட செப்டம்பர் அக்டோபர் இன்னும் சிறப்பாக இருக்கும், அதுவும் நிச்சயமாக சொன்னபடியே நடக்கும். தொடர்ந்து வானிலை இருக்கிற இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.